திருவள்ளூர் மாவட்டம் ஆர்கேப்பேட்டை அடுத்த அமனேரி கிராமத்தில் அடிப்படை வசதியை நிறைவேற்ற வலியுறுத்தி வட்டார வளர்ச்சி அலுவலகம் முன்பு கிராம மக்கள் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது அமனேரி கிராமத்தில் காந்தி ஜெயந்தியை முன்னிட்டு நடைபெற்ற கிராம சபை கூட்டத்தில் அனைத்து அதிகாரிகளும் பங்கேற்றால் மட்டுமே கிராம சபை கூட்டத்தை நடத்த வேண்டும் என்றும், கிராம சபை கூட்டம் நடத்ததாக போலியாக பதிவு செய்த ஊராட்சி செயலாளர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும், கிராமத்தில் அடிப்படை பிரச்சினை தீர்க்க வலியுறுத்தியும் கிராம மக்கள் சுமார் 100க்கும் மேற்பட்டோர் வட்டார வளர்ச்சி அலுவலகம் முன்பு காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். வேலூர் மாவட்டம் குடியாத்தம் சுற்றுவட்டார பகுதிகளில் இருசக்கர வாகன திருட்டில் ஈடுபட்ட இளைஞரை காவல்துறையினர் கைது செய்தனர். சேம்பள்ளி கூட்டு சாலையில் குடியாத்தம் நகர காவல்துறையினர் வாகன தணிக்கையில் ஈடுபட்டிருந்தனர். அப்போது அந்த வழியாக இருசக்கர வாகனத்தில் வந்த இளைஞரை சந்தேகத்தின் பேரில் நிறுத்தி விசாரணை மேற்கொண்டனர். அதில் அவர் கஸ்பா பகுதியைச் சேர்ந்த விஷ்ணு என்பதும், குடியாத்தம் சுற்றுவட்டார பகுதிகளில் அவர் தொடர் வாகன திருட்டில் ஈடுபட்டு வந்ததும் தெரியவந்தது. இதனையடுத்து அவரிடமிருந்த 5 இருசக்கர வாகனங்களை காவல்துறையினர் பறிமுதல் செய்தனர். சென்னை சைதாப்பேட்டை அன்னை வேளாங்கண்ணி கல்லூரியில் வெள்ளிச்சந்தை நிகழ்ச்சி நடைபெற்றது. மாணவர்களுக்கு மாணவர்களால் என்னும் நோக்கத்தில் அமைக்கப்பட்ட சந்தையில் மாணவர்களின் பொருளாதாரத்தை வளர்க்கவும் பொருளீட்டு வழிவகுக்கும் வகையிலும் காட்சிப்படுத்தப்பட்டு இருந்தது. இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பேசிய அன்னை வேளாங்கண்ணி நிர்வாக செயலாளர், மாணவர்கள் வேலை தேடுபவர்களாக இல்லாமல் பல பேருக்கு வேலை கொடுக்கும் வகையில் இருக்க வேண்டும் என ஊக்குவிக்கும் விதமாக இந்த நிகழ்ச்சியின் ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். மேலும் நவம்பர் 1 முதல் வரவிருக்கும் மாணவர்களை வரவேற்க காத்திருப்பதாகவும், அரசு வழிகாட்டுதலின்படி வகுப்பிற்கு 20 பேர் என வகுப்புகளை நடத்த உள்ளதாகவும் தெரிவித்தார். திருப்பத்தூர் மாவட்டம் சார் ஆட்சியர் அலுவலகத்தின் உள்ளே பாம்பு நுழைந்ததால் அந்த பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது. திருப்பத்தூர் சார் ஆட்சியர் அலுவலகத்திற்கு பாம்பு ஒன்று புகுந்தது. இதனைக் கண்டு அதிர்ச்சியடைந்து அலுவலகத்தில் பணிபுரியும் அலுவலர் தீயணைப்புத்துறையினருக்கு தகவல் தெரிவித்தார். இதனையடுத்து சம்பவ இடத்திற்கு வந்த தீயணைப்புத்துறையினர் சார் ஆட்சியர் அலுவலகத்திற்குள் புகுந்த பாம்பை தேடினர். இதனிடையே பாம்பு கட்டடத்தின் மேலே ஏறி ஓடுகளுக்குள் மறைந்து கொண்டது. கட்டடத்தின் ஓடுகளை பிரித்தால் மட்டுமே பாம்பை பிடிக்க முடியும் என்ற சூழ்நிலை ஏற்பட்டதால் தீயணைப்பு வீரர்கள் பாம்பை பிடிக்காமல் விட்டு சென்றனர். வேலூர் மாவட்டம் குடியாத்தம் மோட்டார் வாகனத்துறையின் சார்பில் 150 பள்ளி கல்லூரி பேருந்துகள் ஆய்வு செய்யப்பட்டன. நவம்பர் 1 முதல் தனியார் மற்றும் அரசு பள்ளிகளை திறக்க பள்ளி கல்வித்துறை அறிவித்துள்ளது. இந்த நிலையில் குடியாத்தம் சுற்றுவட்டார மோட்டார் வாகன ஆய்வாளர் ராஜேஷ் கண்ணா தலைமையிலான அதிகாரிகள் சுமார் 150 பள்ளி மற்றும் கல்லூரி பேருந்துகளை ஆய்வு செய்தனர். பேருந்தின் இருக்கைகள், அவசர வழி, பேருந்தின் தரச்சான்று, ஓட்டுநரின் உரிமம் மற்றும் தீத்தடுப்பு கருவி உள்ளிட்டவை குறித்து ஆய்வு மேற்கொண்டனர். பின்னர் பேருந்து ஓட்டுநர் மற்றும் உதவியாளர்களுக்கு தீயணைப்புத்துறையின் சார்பில் மற்றும் மோட்டார் வாகனத்துறையின் சார்பில் சாலை பாதுகாப்பு விதிமுறைகள், பேருந்தில் பயணம் செய்யும் மாணவ மாணவிகளின் பாதுகாப்பை எவ்வாறு கடைபிடித்தல் என்பது குறித்து ஆலோசனை வழங்கினர். சென்னை கிண்டியில் உள்ள சிட்கோ கூட்டமைப்பு அலுவலகத்தின் போது மேலாளர்கள் திறனாய்வு கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் தமிழ்நாடு தொழில் முனைவோர் மேம்பாடு மற்றும் புத்தாக்க நிறுவனத்தின் மூலம் புதிய கண்டுபிடிப்புகளை ஊக்கப்படுத்த செயல்படுத்தப்படும் புத்தாக்க பற்றுச்சீட்டு திட்டத்தின் கீழ் 5 கண்டுபிடிப்பாளர்களுக்கு 933 லட்சம் ரூபாய் மானிய உதவித்தொகையை தமிழக ஊரக தொழில்துறை அமைச்சர் திரு அன்பரசன் வழங்கினார். மேலும் மாவட்ட தொழில் மையங்கள் மூலம் செயல்படுத்தப்பட்டு வரும் புதிய தொழில் முனைவோர் மற்றும் தொழில் நிறுவன மேம்பாட்டுத் திட்டம், வேலையில்லா இளைஞர்களுக்கான வேலைவாய்ப்பு உருவாக்கும் திட்டம் உள்ளிட்ட திட்டங்களின் கீழ் பயனாளிகளுக்கு 35,293 கோடி ரூபாய் கடனாக வழங்கப்பட்டுள்ளது. இந்த நிகழ்ச்சியில் சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்கள் துறை செயலாளர் அருண் ராய், தொழில் ஆணையர் மற்றும் தொழில் வணிக இயக்குநர் தாமஸ் வைத்தியன் மற்றும் உயரதிகாரிகள் என பலர் கலந்து கொண்டனர். முத்துராமலிங்க தேவர் ஜெயந்தி மற்றும் குரு பூஜை விழாவை ஒட்டி மதுரை மாவட்டம் உசலம்பட்டியில் உள்ள தேவர் சிலைக்கு பெண்கள் பால்குடம் எடுத்து வழிபட்டனர். முத்துராமலிங்க தேவர் ஜெயந்தி மற்றும் குரு பூஜை விழாவை ஒட்டி அவரது சிலைக்கு பல்வேறு அமைப்பினர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். இதன் ஒரு பகுதியாக தமிழ்நாடு மாநில திருமலைக்கள்ளர் முற்போக்கு இளைஞர் பேரவையின் சார்பில் பெண்கள் ஊர்வலமாக பால்குடம் எடுத்து வந்து உசலம்பட்டி மையப்பகுதியில் அமைந்துள்ள தேவர் சிலைக்கு மாலை அணிவித்து பால் அபிஷேகம் செய்து வழிபட்டனர். இதனைத் தொடர்ந்து பொதுமக்களுக்கு உணவுப் பொட்டலங்கள் வழங்கப்பட்டன.
திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி நகராட்சிக்கு உட்பட்ட பகுதிகளில் கரோனா தடுப்பூசி செலுத்திக் கொள்பவர்களுக்கு சிறப்பு பரிசு வழங்கி நகராட்சி நிர்வாகத்தின் செயல் பொதுமக்களிடையே வரவேற்பை பெற்றுள்ளது. வந்தவாசி நகராட்சிக்கு உட்பட்ட 12க்கும் மேற்பட்ட இடங்களில் கரோனா தடுப்பூசி முகாம் நடைபெற்றது. இதனையடுத்து முகாமில் தடுப்பூசி செலுத்திக் கொள்பவர்களுக்கு நகராட்சியின் சார்பில் சிறப்பு பரிசுகள் வழங்கப்படும் என ஒலிபெருக்கி மூலம் அறிவிக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து வந்தவாசி அரசினர் பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் நடைபெற்ற சிறப்பு முகாமில் பொதுமக்கள் நீண்ட வரிசையில் நின்று தடுப்பூசி செலுத்திக் கொண்டனர். தடுப்பூசி செலுத்திக் கொண்டவர்களுக்கு நகராட்சி ஆணையர் ராமஜியம் சில்வர் தட்டு, டிஃபன் பாக்ஸ் போன்ற சிறப்பு பரிசுகளை வழங்கினார். வேலூரில் காதல் விவகாரத்தில் சிறுவனை தாக்கியவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி உறவினர்கள் சாலை மறியலில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. வேலூர் சாய்நாதபுரத்தைச் சேர்ந்த 17 வயது சிறுவனும் 14 வயது சிறுமியும் காதலித்து வந்ததாக தெரிகிறது. இவர்களது காதலுக்கு பெற்றோர் எதிர்ப்பு தெரிவித்ததை அடுத்து சிறுவர்கள் இருவரும் வீட்டை விட்டு வெளியேறினர். இதனையடுத்து இருவரையும் கண்டறிந்த சிறுமியின் உறவினர்கள் சிறுவனை கடுமையாக தாக்கியுள்ளனர். இதில் படுகாயமடைந்த சிறுவன் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் நிலையில் அவரது தந்தை காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். இதன் அடிப்படையில் சிறுமியின் தந்தையை காவல்துறையினர் கைது செய்தனர். தொடர்ந்து இந்த சம்பவத்தில் தொடர்புடைய அனைவரையும் கைது செய்யக்கோரி கடந்த 27ஆம் தேதி மாவட்ட எஸ்பியிடம் சிறுவனின் தந்தை புகார் அளித்திருந்தார். ஆனால் இதுகுறித்து எந்தவித நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என கூறப்படுகிறது. இதனை கண்டித்து சிறுவனின் உறவினர்கள் சாய்நாதபுரத்தில் ஆரணி சாலையில் சாலை மறியலில் ஈடுபட்டனர். தகவல் அறிந்து வந்த காவல்துறையினர் பேச்சுவார்த்தை நடத்திய பிறகு சாலை மறியல் கைவிடப்பட்டது. கடலூர் மாவட்டம் விருதாச்சலம் அருகே சாலையில் மயங்கி கிடந்த முதியவரை கிராம நிர்வாக அலுவலர் ஆம்புலன்ஸ் மூலம் மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தார். விருதாச்சலம் கொளஞ்சியப்பர் கோவில் அருகே முதியவர் ஒருவர் சாலையோரம் மயங்கி நிலையில் கிடந்துள்ளார். இதனை பார்த்த மணவாளநல்லூர் கிராம நிர்வாக அலுவலர் இம்ரான் 108 ஆம்புலன்ஸிற்கு தகவல் தெரிவித்தார். தொடர்ந்து சம்பவ இடத்திற்கு வந்த ஆம்புலன்ஸ் ஊழியர்கள் முதியவருக்கு முதலுதவி செய்து விருதாச்சலம் அரசு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக கொண்டு சென்றனர்.